ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தொண்ணுக்குமட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோர்ஸ் இல்லை இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய டைப் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. எல்லோரும் வந்துட்டு இன்ஜினியரிங் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ போய் எடுக்கிறாங்க. ஸோ நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ரொம்ப டஃப்பாகிடுச்சு. எம்பிபிஎஸ் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக ஆகிவிட்ட இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, இன்ஜினியரிங் எடுத்துடுறாங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இல்லை நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லா கோர்ஸையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய குரூப்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு சிலர் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில மேஜர் வந்துட்டு சூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா கோர்ஸ் எடுத்து படிக்காங்க. ஸோ அப்படி இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸில் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு 8 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது எந்த சப்ஜெக்ட் எந்த கோர்ஸ் இன்ஜினியரிங்கில் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுடைய நேம் பார்த்திங்க அப்படின்னா துணுக்கு மூட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். நேரிங்கில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பிரான்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்னா நிறையா இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஜினியரிங் குரூப் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ப்ளஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் இடையில பார்க்கலாம். மெடிக்கல் ப்ளஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கட்டாயமாக பயோ மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னால் அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா பயோமெட்டீரியல்ஸ் டெவலப்பர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் பயோமெட்டீரியல் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் டெவலப் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது யார் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு டிஷ்யூ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஷ்யூ இன்ஜினியரிங் இது பயோமெடிக்கல் இன்ஜினியரால் மட்டுமே பண்ணக்கூடியது. ஒரு ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூ இல்லை லிவிங் டிஷ்யூ இதை உருவாக்குறது, ஒரு இம்ப்ளான்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட்ஸ், பயோமெடிக்கல் இம்ப்ளான்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரக் டெலிவரி, இதுக்கப்புறம் நானோ இம்ப்ளான்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான பயோ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டிசைன் பண்ணுறது, உருவாக்குறது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோ மெட்டீரியல் டெவலப்பர். ஸோ இதுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், எல்லா இன்ஜினியர்ஸும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இறங்கலாம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை வந்துட்டு டிசைன், அந்த அப்புறம் அதை உருவாக்குறது, லேபரேட்டரி எக்யூப்மெண்ட்ஸு, ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஸ்தட்டிக் லிம்ஸ், இம்ப்ளான்ட்டு, இமேஜிங் டெக்னிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸ், ஸ்கேனு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மெஷின்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை உருவாக்குறது எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர் படித்தவங்களுக்கானது, அதோடைய மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஜாப். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டிபெண்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக கன்சல்டன்ட் கொடுக்காங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எப்படி வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும், அந்த அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸஸ் என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இது எல்லாத்தையுமே அப்படின்னா கன்சல்டன்ட் வந்து கொடுப்பாங்க இந்த பயோமெடிக்கல் ஆர்கனைசேஷனோடையும் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோடையும். ஓகேவா? அதுக்கப்புறம் கைடன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் பயோமெடிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட்,
இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆகலாம். பட் இந்த பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, இங்கே கிரியேஷன் ஆஃப் புதுசு புதுசான பயோமெடிக்கல் டிவைசஸ் எவ்வளோ தூரத்துக்கு மெடிக்கல் உலகம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்துட்டு இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர் அடைய இதுதான். ஸோ நிறைய இது இருக்குது, பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான மெசேஞ்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் நடந்து போகிறாரு, புதுசாக அவருடைய ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறாங்க, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் தான் காரணமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிலே ரீஹாபிலிட்டேஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு, ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மறுவாழ்வு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நோயாளிக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்கறது, ஒரு கால் இழந்த மனுஷனுக்கு கால் கொடுக்கறது, ஒரு கண் இழந்த ஒருத்தருக்கு வந்துட்டு கண் பார்வை கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி இது அப்படிங்கிறது ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஹாபிலிட்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒருத்தர் கால் இழந்திருக்காரு, கை இழந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான ப்ராஸ்தட்டிக் லிம்ப் கொடுக்கறது, அவர் நடக்க வைக்கிறதுக்கான ஒரு இது, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குறதா யாருடைய வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் இன்ஜினியர். ஸோ ஆறாவது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் டெக்னாலஜி டெவலப்பர். ஸோ இந்த மெடிக்கல் டெக்னாலஜி டெவலப்பர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதை எல்லாத்தையுமே வந்துட்டு அதுக்கான சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறது, அதுக்கான ஹார்ட்வேரையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாக்குறது எல்லாமே யாரால் பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ அதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்டியோகிராஃபியில் இருக்கிறது, அப்புறம் பிளட் ப்ரெஷர் மானிட்டர், அப்புறம் குளுக்கோமீட்டர், பேஸ்மேக்கர், முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஸ்மேக்கர். ஸோ இந்த மாதிரியான வேல்யூபிளான ஒரு டிவைசஸ் உருவாக்குறதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய வேலை பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி இன்ஜினியர். இந்த குவாலிட்டி இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் உருவாக்குறாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸோடைய குவாலிட்டியை நிர்ணயிக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி இன்ஜினியர் தான். ஸோ இந்த குவாலிட்டி இன்ஜினியர் அந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் இருக்கிறவங்க, அந்த ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அந்த குவாலிட்டி மேனேஜராக வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துட்டு இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர் முடிச்சா இருக்குது. ஸோ இன்னொன்று, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க டாக்டராக ஆக வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, முக்கியமாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தாங்க அப்படின்னா அவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்ததுக்கு அப்புறம் டாக்டராக அந்த மாதிரி அந்த இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக வாய்ப்புகள் இருக்குது. டைரெக்டாக டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்தோன்னா டாக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் போட முடியாது. எப்படி வந்துட்டு இங்கே நீட் எக்ஸாம் எழுதி போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த நீட் வச்சுட்டு எழுதி எனக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டராக ஆகலாம். இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் தான். பட் ஆனால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, இல்லை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்டராக விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டாக்டர் அப்படிங்கக்கூடிய போஸ்டிங்க்கு அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போக வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2015 இப்போ 2022 வரைக்கும் நிறைய பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்காங்கன்னா டாக்டர்ஸாக என்ன செய்கிறாங்கன்னா ஆயிருக்காங்க, ஃபிசிஷியனாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆயிருக்காங்க. அவங்க அந்த டாக்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டடீஸ்க்குள்ளே என்ன செஞ்சு போய் டாக்டராக வந்துட்டு நிறைய பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 8 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட என்ன செஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக கட்டாயமாக இருக்கும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றியான சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட்டாயமாக நம்ம சேனல் நேம் துணுக்கு முட்டை அதுக்கு வந்துட்டு என்ன செஞ்சுக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் முழுக்க முழுக்க எஜுகேஷனல் வீடியோ தான் போடுறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான தகவல்களோட வாரேன். அது வரைக்கும் நன்றி.